ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ஒரு டிஎஸ்எல்ஆர் கேமரா மிஸ் ஆகிடுச்சுன்னா அதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம், தொலைச்சிட்டிங்க அப்படின்னா எப்படி கண்டுபிடிக்கலான்ற ஒரு சின்ன க்ளூ தான். அந்த கேமரா கண்டுபிடிக்கிறதுக்கான என்னென்ன வழி தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுத்து ஒரு புகைப்படமும், கேமராவோட வாரண்டி கார்டு இருக்கு இல்லையா, வாரண்டி கார்டில் கண்டிப்பாக அந்த கேமராவோட சீரியல் நம்பர்ஸ் இருக்கும். ஸோ அந்த ரெண்டும் எடுத்து வச்சுங்க. கண்டிப்பாக அது இருந்ததுன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் கேமராவை கண்டுபிடிக்கிறதுக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எந்த டவுட்டாக இருந்தாலும். ஓகே, இப்போ கேமரா கண்டுபிடிக்கணுன்னா, நான் இப்போ ஒரு கேமரா இது சும்மா ஒரு சாம்பிள் தான் காட்ட போகிறேன். என்னோடய கேமராவில் நான் எடுத்த ஒரு புகைப்படம். இது வந்து நான் என்னோடய டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ரௌசரில் போங்க. ப்ரௌசரில் போனீங்கன்னா ஸ்டோலன் கேமரான்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா ஸ்டோலன் கேமரா ஃபைண்டர், கேமரா ஃபைண்டர் அப்படின்னு வரும். கேமரா ஃபைண்டர் ஃபஸ்ட் ஆப்ஷனு, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேட்டா பேஸ் ஓப்பன் ஆகும். இந்த டேட்டா பேஸை ஃபஸ்ட்டு உங்களோட மெயில் ஐடி கொடுத்து லாகின் பண்ணிவிட்டு ஒரு டேட்டா பேஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ட்ராப் ஃபோட்டோ இயர், இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ஃபோட்டோ கேட்கும். நான் டெஸ்க்டாப்பில் வச்சுருக்கிற என்னோடய ஃபோட்டோ கிளிக் பண்ணி ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் நான் என்ன கேமரா வச்சுருக்கேன், கேமரா என்ன மாடல் என்ன கம்பெனின்றதை ஷோ பண்ணிடுச்சு. கிளிக் பண்ணிங்கன்னா அடுத்த ஆப்ஷன் கேட்கும். உங்களோட மெயில் ஐடி டேட்டா பேஸ் நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணதுனால ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா நீங்கள் இதில் டைப் பண்ண வேண்டியது எப்போ கேமரா மிஸ் ஆகிடுச்சு அந்த டேட் அப்டேட் பண்ணலாம். அடுத்து லொக்கேஷன், எந்த லொக்கேஷன் அப்படின்றத செலக்ட் பண்ணிங்க. அடிஷ்னல் சீரியல்ன்ற இடத்துல நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் வாரண்டி கார்டில் ஒரு சீரியல் நம்பர் இருக்கணும், அதை நீங்கள் கொடுக்கலாம். அந்த கேமரா கண்டுபிடிச்சதுக்கான கொஞ்சம் ஈஸியான வழி. இப்போ நோட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ், நீங்கள் கேமரா மிஸ் பண்ணும்போது வேறு என்ன அடிஷ்னலாக மிஸ் பண்ணீங்க, இல்லை அந்த கேமராவில் ஏதாவது இம்பார்ட்டன்ஸ் இருக்கா அப்படின்றத நீங்கள் டைப் பண்ணியும். இது கீழே பார்த்தீங்கன்னா இமெயில் அலர்ட்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பேஜ் டேட்டா பேஸ் ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட் டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது 600 ரூபாயிலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் பேமெண்ட் கேட்கும். அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களது டேட்டா பேஸ் அப்டேட் ஆகிடும். டேட்டா பேஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு அப்புறமா உங்களுக்கு கேமரா எப்படி கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் யோசிப்பீங்க. அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, அந்த டிஎஸ்எல்ஆர் கேமராவில் எடுக்கப்படுற ஒரு ஒரு ஃபோட்டோவுக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் அப்டேட் பண்ணுவாங்க. அந்த ஃபோட்டோ யார் அப்டேட் பண்ணாலும் உங்களோட மெயிலுக்கும் ஒரு அலர்ட் வரும். இந்த மாதிரி ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் உங்கள் கேமராவில் எடுக்கப்பட்ட ஒரு ஃபோட்டோ அலர்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கெஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இதை பேஸ் பண்ணி யாருக்கான கேமரா கிடச்சிருக்கா அப்படின்றது கமெண்டில் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டோட கேமரா கிடச்சிருக்குன்றதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி தான். அவன் அப்டேட் பண்ணி ஒரு 8 மாதத்தில் கேமரா ரிட்டர்ன் அவனுக்கு கிடச்சிது. ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருக்கின்றதுனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.